Hi viewers, this is your Ramji. In this video we're gonna see about the preposition in detail. So in the video la namba preposition ellathiyume or overall view ellathiyum example oda engenga when and where to use the prepositions abindrathu mega theliva paaka porom. Marakama video first la the last varaikum paarga. Vaanga video ku pogalam. ஸ்பீச்சில் மிகவும் முக்கியமான ஒன்று வந்து ப்ரிபோசிஷன். இந்த ப்ரிபோசிஷனா என்ன? ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ப்ரிபோசிஷன் அப்படின்னா, ப்ரிபோசிஷன் இஸ் நத்திங், இட் இஸ் ஆல்சோ எ வேர்ட், இட் யூஸ் டு ஷோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நவுன் ஆர் ப்ரொனவுன் அண்ட் த ரிமைனிங் பேட்டர்ன் ஆஃப் த சென்டென்ஸ். ஒரு வாக்கியத்தில் உள்ள நவுனுக்கோ ப்ரொனவுனுக்கோ அல்லது மீதி உள்ள வாக்கியத்தில் நவுன் ப்ரொனவுன் தவிர மீதி உள்ள பகுதிக்கும் இடையில என்ன உறவு இருக்கு அப்படின்றத தெரிவிப்பதற்காக வரக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம ப்ரிபோசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரிபோசிஷன் அப்படின்னா தமிழில் உருபி இடைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி வாங்க அது ஒன்று ஒன்றுத்தையும் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல வந்து ப்ரிபோசிஷனில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு மூணு ப்ரிபோசிஷன் இருக்குது, அது இன்னு அட்டு ஆன். ஃபஸ்ட்டு அதையெல்லாம் தெளிவாக நம்ம பார்த்தலாம். இன்னும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடம் அல்லது ஒரு பரப்பில் இருக்கும் பொருள் அல்லது இயங்கு கொண்டிருக்கும் பொருளை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அங்கெல்லாம் நம்ம இன்ன யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தே ஆர் பிளேயிங் இன் த கிரவுண்ட். இந்த இடத்துல அவங்க எங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இந்த கிரவுண்டு, அந்த கிரவுண்டுன்ற ஒரு பரப்புக்குள்ளே அவங்க விளையாடுறாங்க, இயங்கி கொண்டிருக்கிறாங்க. ஸோ குறிப்பிட்ட பரப்பில் இருக்கும் பொருள் அல்லது இயங்கும் பொருள், இது ரெண்டுத்து குறைக்கும் நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம். அடுத்து லென்த் ஆஃப் டைம், கால அளவீட்டை குறிப்பதற்காக இன்ன நம்ம யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு, ஐ வில் ஃபினிஷ் த ஒர்க் வித்தின் 2 hours. ரெண்டு மணி நேரத்திற்குள்ளாக அந்த லென்த் ஆஃப் டைம் வருது பார்த்தீங்களா, அப்போ ரெண்டு மணி நேரத்துக்குள்ளாக நான் இந்த ஒர்க்கை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் ஃபினிஷ் த ஒர்க் வித்தின் 2 hours, அங்கே நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு ஒரு உடுத்தி கொண்டிருக்கும் ஆடையை நம்ம வந்து ஒரு அணிந்து கொண்டிருக்கும் ஒரு ஆடையோ ஒரு ஜுவல்ஸையோ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் இன் ஸ்கூல் யூனிஃபார்ம், அவன் வந்து ஸ்கூல் யூனிஃபார்மை உடுத்தி கொண்டிருக்கிறான், அந்த இடத்துல நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பணி, தொழில் அல்லது ஒரு அலுவல் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மை ஃபாதர் இஸ் இன் பொலிட்டிக்ஸ், எங்கள் அப்பா வந்து அரசியலில் இருக்கிறாரு. ஷீ இஸ் இன் பிஸ்னஸ், அவங்க வந்து ஒரு தொழில் முனைவோர், தொழிலில் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்களுடைய தொழிலையோ பணியையோ ஒரு அலுவல் சார்ந்த விஷயத்தையோ நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா அங்கேயும் நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒருவருடைய மனநிலை, ஸ்டேட்டு, கண்டிஷன், உணர்வு, சென்ஸ், இதெல்லாம் சொல்கிறதுக்காகவும் நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஹரி, நான் ரொம்ப அவசரத்தில் இருக்கேன். அப்போ அவங்களுடைய கண்டிஷன் அது, ஐ மீன் ஹரி, அங்கே இன்னும் யூஸ் பண்ணலாம். ஹி கேம் இன் மை ட்ரீம், அவன் என்னுடைய கனவுல வந்தான், அவங்களுடைய உணர்வு, ஏதோ ஒரு உணர்வு மூலியமா அவன் ஈர்க்கப்பட்டு அவன் வரான். ஸோ இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம். அடுத்து இண்டிகேட்டிங் எ மெட்டீரியல் ஆர் மீடியம், ஒரு பொருளை வந்து சொல்ற இடத்துலையோ அல்லது எதன் மூலியமோ ஒரு மீடியம், லாங்குவேஜாக கூட இருக்கலாம், அந்த இடத்துலையும் நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரைட் இட் இன் இங்கிலீஷ் மீடியம், இங்கிலீஷில் அதை எழுது, ஆர் ரைட் இட் இன் தமிழ், தமிழில் எழுது. அப்போ மீடியம் வர இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா, ரைட் இட் இன் ரெட் இங்க் பென், ஸோ ரெட் இங்க் பெனில் அதை எழுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது மெட்டீரியல். ஸோ ஒரு மெட்டீரியலையோ ஒரு மீடியத்தையோ நம்ம இண்டிகேட் பண்ணும் போது அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காமனாக இன்னும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நான் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அட்டு, இன்னும் அட்டு ஆன் சொல்லியிருந்தோம், இன்னும் பார்த்துட்டோம். அடுத்து அட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு சொல்லும் ஒரு இடத்தை நம்ம வந்து சென்டென்ஸில் சொல்கிறோம் அப்படின்னா, பர்டிகுலராக ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துல நம்ம போகிறேன் இல்லை வர எதனா ஒன்று சொல்கிறோன்னா பர்டிகுலராக ஒரு இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணுறோன்னா அங்கே நம்ம அட்டு யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரைட் யுவர் நேம் அட் த டாப் ஆஃப் த எக்ஸாம் பேஜ், எக்ஸாம் பேஜில் மேலே உன் பேர் எழுதுன்னு பர்டிகுலராக அந்த இடத்த சொல்கிறோம், அப்போ அட்டு யூஸ் பண்ணலாம். குறிப்பிட்ட ஒரு நேரத்தை பர்டிகுலராக சொல்கிறோம் அப்படின்னா, வி ஸ்லீப் அட் நைட், நாங்கள் இரவில் தான் தூங்குவோம். அப்போ அந்த இடத்த நம்ம வந்து பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம், அங்கே அட்டு யூஸ் பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர், சப்பர், இந்த இரவு உணவு இருக்குங்களா, சப்பர், அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் கூட நம்ம அட்டு யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு, ராமிஸ் அட் லஞ்ச், அவன் வந்து இப்போ சாப்பிட்ற இடத்துல இருப்போம் அதை சாப்பிட்னு இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செய்கின்ற ஒரு இடம், படிக்கிற ஒரு இடம், இந்த மாதிரி இடத்த குறிப்பிடும் போது நம்ம அட்டு யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு, ஹீஸ் அட் காலேஜ் ஆர் ஹீஸ் அட் ஹெட் ஆஃபீஸ். ஸோ குறிப்பிட்டு ஒரு இடத்த சொல்கிறோம், அதனால் அட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து விலையோ வயதை பற்றியோ
ஒரு வேகத்தை பத்தியோ அது விகிதம் ரேஷியோ பத்தியோ நம்ம சொல்றோம், ரேட்டை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா அட் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஹி காட் மேரிட் அட் 21, 21 வயசுல அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். மேங்கோஸ் ஆர் சோல்டு அட் 5 rupees பர் கிலோ, இந்த இடத்துல 1 kilo மேங்கோ 5 rupees விற்கிறாங்கன்னு பெசிஃபிக் பண்றோம். அது இல்லாம விலையை சொல்றோம். ஹி டிரைவ்ஸ் அட் 50 kilometers ஸ்பீடு, 50 kilometers வேகத்துல அவன் டிரைவ் பண்றான். ஸோ அந்த இடத்துல பர்டிகுலராக 50 kilometers வேகன்ற ஸ்பெசிஃபை பண்ணுறோம், ப்ளஸ் வேகத்தை குறிக்கிற இடத்துல நம்ம அட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு திறமையோ அல்லது திறமை இல்லாதவற்றையோ குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா அங்கேயும் நம்ம அட்டு யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஹீ இஸ் குட் அட் மியூசிக், அவன் மியூசிக்கில் பர்டிகுலராக சொல்கிறோம். ஹீ இஸ் குட் அட் மியூசிக், மியூசிக்கில் அவன் திறமை வாய்ந்தவன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உரையோ அல்லது ஒரு இலக்கை பற்றியோ நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலும் அங்கேயும் அட்டு யூஸ் பண்ணலாம். எய்ம் அட் த டார்கெட், அந்த டார்கெட்டை எய்ம் பண்ண அப்படின்ற டார்கெட்டை ஸ்பெசிஃபிக் பண்ணுறோம். ஸோ அங்கேயும் அட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இன்னும் அட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பொருளின் மேலேயோ அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்றின் மேலேயோ தொட்டு கொண்டிருக்கும் ஒன்றை குறிக்க நம்ம ஆன் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புக் இஸ் ஆன் த டேபிள், டேபிளை தொட்டு கொண்டிருக்கும். ஒன்றை சார்ந்து இருப்பதை தெரிவிக்கவும் ஆன் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு டோன்ட் ஸ்டாண்ட் ஆன் 1 foot, இந்த இடத்துல ஆனுன்றது வந்து ஒத்த காலில் நிற்காத, ஒரு காலை சார்ந்து இருக்காத அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோ, டிவி, செல்ஃபோன், இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஐ ஹியர் த நியூஸ் ஆன் த ரேடியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றின் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹி ஸ்லிப்டு ஆன் த பனானா ஸ்கின், வாழைப்பழ தோல்லால அவன் வழிக்கிட்டான். அப்போ எதன் மூலம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம அங்கே மென்ஷன் பண்ணோம்னா அங்கேயும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணலாம். அடுத்து அபவுட்ன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடம் எங்கன்னா வருதுன்னா அங்கே கூட நம்ம என்ன பண்ணுறோம், அபவுட்ன்ற மீனிங் வர இடத்துலையும் நம்ம ஆன் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹி கேவ் எ லெக்சர் ஆன் திருக்குறள், திருக்குறளை பற்றி அவர் என்ன பண்ணார், விரிவுரை வழங்கினார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான சில எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் பை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் சிம்பிள் சிம்பிளாக உள்ள போகலாம். பை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யாரால், ஆள் அப்படின்ற வார்த்தை அந்த மீனிங் வரக்கூடிய இடத்தெல்லாம் நம்ம பை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா த லைப்ரரி வாஸ் ஓப்பன்டு பை த சேர்மன், யாரால் ஓப்பன் பண்ணப்பட்டது, சேர்மனால் ஓப்பன் பண்ணப்பட்டது. அப்போ பைனா எதனால், யாரால் அப்படின்ற வர இடத்துல நம்ம பை யூஸ் பண்ணலாம். அடுத்து அருகில் அல்லது பக்கத்தில் அப்படின்ற மீனிங் வரக்கூடிய இடத்துலையும் நம்ம பை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு சிட் பை ஹிம் ஆன் த ட்ரெயின், ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பக்கத்தில் நான் என்ன பண்ணிட்டுருந்தேன், உட்காந்துட்டு போனேன், சிட் பை ஹிம் ஆன் த ட்ரெயின். ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம பை யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை குறிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐ டிசைடட் டு ட்ராவல் பை நைட், நான் நைட்டில் என்ன பண்ண விரும்புகிறேன், ட்ராவல் பண்ண முடிவு பண்ண அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல நம்ம பை யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒருத்தருடைய ஒரு ஆத்தருடைய பெயரையோ ஒரு திரைப்படத்தினுடைய டைரக்டரியோ குறிக்கிற இடத்துல, அதாவது ஒரு ஒரு ப்ராடக்டினுடைய ஓனர் அவரை பற்றி நம்ம சொல்கிற இடத்துல நம்ம பை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஃபிலிம் பை பாரதி ராஜா, இந்த படத்தை எடுத்து ஒரு வந்து யார் இது யாரால் எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவால் எடுக்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி இடத்துல திருக்குறள் இஸ் அ ரிட்டன் பை திருவள்ளுவர். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து பையை யூஸ் பண்ணலாம். அடுத்து படிப்படியான வழிமுறையை குறிக்கவும் நம்ம பை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு கிராஜுவல் ப்ராக்ரஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம், பை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஹெல்த் இஸ் இம்ப்ரூவிங் டே பை டே, அவனுடைய ஹெல்த் வந்து கிராஜுவலாக ப்ரோக்ரஸ் ஆகுது, டே பை டே அவன் ஹெல்த் வந்து ப்ரோக்ரஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இடத்துலையும் நம்ம பை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதாங்க மேக்ஸிமம் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ப்ரிபோசிஷன்ஸை. இன்னும் ஏதாவது ப்ரிபோசிஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, இன்னும் நிறைய ப்ரிபோசிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ப்ரிபோசிஷன் சம்மந்தமாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், அதை பார்க்கலன்னா அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறோம், அதையும் பாருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரம்ஜி. டேக் கேர், பை பை. உங்களுக்கு அம்மா யூடியூப் சேனல் பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.